அன்பு நண்பர்களா வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓப்ளி ராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண ஒரு டால்பி டிடிஎஸ் அப்புறம் அனலாக் எல்லா ஆப்ஷனுமே உள்ள வச்சு ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது 5.1 தப்பா சொல்லிட்டேன், 7.1 ரெடி பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா அனலாக் வந்து ஆன் பண்ணும்போது 5.1 ஒர்க் ஆகும், ரிமோட் கிட்ட டிஜிட்டல் ஆன் பண்ணும்போது 7.1 ஒர்க் ஆகும். இல்லை 7.1 வேணா 5.1 போதுன்னா இதுலேயும் ரிமோட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, 5.1 மாற்றிக்கலாம். இந்த அஸ்ட்ரா கிட்ட பார்த்தீங்கன்னா 7.1 சப்போர்ட் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக 2 சேனல் கொடுத்துட்டேன். அனலாகில் 5.1ஆகவும் டிஜிட்டலில் 7.1ஆகவும் ஒர்க் ஆகும். ஸோ இதில் எப்படி அனலாகும் டிஜிட்டலும் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக M300 அப்படின்னு ஒரு மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சக்தி போர்டு வந்து 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு எஸ்டிகே மோடல் வந்து சப் ஊஃபருக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். M300 மெத்தடில் தான் இது ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு 10 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர், 7 சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா சக்தி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சப் ஊஃபருக்கு ஒரு BTL டைப்பு எஸ்டிகே மோடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே M300 மாடலில் ஒரு டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக நச்சுன்னு வந்திருக்கு. ஒரு கம்பெனி செட் மாதிரி ஒரு லுக்குலேயே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் ஃபஸ்ட்டு இதே மாடலில் டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் ஷீட் நான் போட்டிருந்தேன். அப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரா கிட்ட கட்டிங்கெல்லாம் கிடையாது, உள்ளே வந்து டேரெக்டாக அஸ்ட்ரா கிட்ட உள்ளே வச்சு விட்ருவோம். நாமளே என்ன யோசிச்சுனா பட்டன் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி யோசிச்சு இந்த ஆம்ப்ளிஃபையரில் பட்டன் வர மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எனக்கு யூஎஸ்பி போர்டு வேணும் அப்படின்னு இருந்தாங்க, யூஎஸ்பி போர்டு சைடில் வச்சுருந்தேன். 3வது ஆம்ப்ளிஃபையரில் யூஎஸ்பி போர்டும் இதுலேயே வச்சுருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் டைப் நாப்பு போட்டு அந்த யூஎஸ்பிக்கான கட்டிங் கொடுத்து, அது இல்லாமல் அஸ்ட்ரா கேட்டுக்கான கட்டிங் கொடுத்து, அதுக்கான பட்டன்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஆம்ப்ளிஃபையர் மாடலை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் அப்டேட் ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஒரு பர்ஃபெக்டான ஒரு அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் ஒரு ஆம்ப்ளிஃபையராக ரெடி பண்ணியிருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அனலாக் ஆனில் இருக்குது, இந்த கார்னர் இருக்கிற சுவிட்ச் ஆன் பண்ணிங்கன்னா டிஜிட்டல் ஆன் ஆகிடும் சரிங்களா. இப்போ பூட்டுன்னு வரும் இதில், இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது, இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இது ஆஃப் ஆகிடும். இந்த ஃபஸ்ட் சுவிட்சை ஆன் பண்ணணும், இப்போ ஃபஸ்ட் சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா டிஜிட்டலுக்கு போயிடும். ஸோ இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். வெளி சைடு லுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நீட்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. உள் சைடு எப்படி டிசைன் பண்ணுங்க அதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கன்டினியூவாக பார்க்கணும்னா எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் எழுதி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஆம்ப்ளிஃபையர் அனலாகும் டிஜிட்டலும் மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு பொறுத்த வரையும் இந்த அஸ்ட்ரா கிட்டுக்கு கேரண்டி கிடையாது. ஒருவேளை ரொம்ப அதையே யூஸ் பண்ணி ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணோம்னா, அதாவது காலையிலேருந்து நைட்டு வரையும் ஆம்ப்ளிஃபையர் பாட்டு கேட்குறவங்களாக இருந்தால் ஏதோ ஒரு நாள் எதுக்கும் கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுனால அனலாக் டைப் ஆம்ப்ளிஃபையரில் டிசைன் பண்ணிக்கிட்டு அதுலேயே பார்த்தீங்கன்னா சுவிட்சை ஆன் பண்ணால் டிஜிட்டலுக்கு போயிடும் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்திங்கனா நீங்கள் மூவி பார்க்கணும் டால்பி டிடிஎஸ்ல படம் பார்க்கும்போது மட்டும் இந்த அஸ்ட்ரா கிட்ட ஆன் பண்ணிக்கிட்டு மற்ற டைமு நான் வந்து ப்ளூடூத்தில் ஃபோனில் பாட்டு தான் கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்து ஒரு யூஎஸ்பி போர்டுக்கு இந்த யூஎஸ்பி போர்டை ஆன் பண்ணி நான் பாட்டு கேட்டுக்கலாம். ஸோ அந்த ஐடியாவில் தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆம்ப்ளிஃபையர் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக நல்லா வந்திருக்கு. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையர்களை உள்ளே என்னென்னு காமிக்கிறேன் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கை முதல்ல காமிச்சிடுறேன். இந்த ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இந்த ஃப்ரண்ட் லுக்கு பாருங்கள். எல்லாமே இம்போர்ட்டட் நான் போட்டு லைட்டு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்னு எடுத்துகிட்டிங்கனா இது வந்து என்கோட்டருக்கான கண்ட்ரோல், சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் என்கோட்டருக்கான கண்ட்ரோல். இது வந்து சப்புக்கான வால்யூமு, சப்பு வால்யூமு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரோலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து முன்னாடி 2 ஸ்பீக்கர், அதாவது ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் பாங்க. ரியருங்கிறது பின்னாடியும் கிடையாது, அதாவது பின்னாடி கடைசியாக வர பின்னாடி ஸ்பீக்கருக்கு நடுவில் வர 2 ஸ்பீக்கர். இது சென்டருங்கிறது டிவி பக்கத்தில் வர வாய்ஸ் ஸ்பீக்கரு. சரவுண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பின்னாடி லாஸ்ட்டில் வர 2 ஸ்பீக்கர். அதாவது இந்த மூணுமே எப்பயுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இது வேணும்னா இது வந்து அனலாகில் ஒர்க் ஆகுது, டிஜிட்டல் மட்டும்தான் ஒர்க் ஆகும். டிஜிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற 7.1 டிகோடிங்கில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஒரிஜினல் 5.1 ஒர்க் ஆகிறது கிடையாது. அடுத்தது பேஸ் ட்ரிபிள், இதில் வந்து ட்ரிபிள் நான் கொடுத்துருக்கேன். பேஸுங்கிறத வந்து சப் ஊஃபருக்கான ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. ஒரு கம்பெனி செட்டு மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்திருக்கும், பார்க்கவே நல்லா அழகாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல லுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் டைப் நான் போட்டிருக்கேன், கண்ட்ரோலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் நாப்பு எல்லாத்தையுமே இம்போர்ட்டட் நாப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதனால தான் இவ்வளோ லுக்கும் சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் பேனல்பாங்க, இது கிளாஸ் பேனலில் மேட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர், எல்லாத்துக்குமே தெரியும் இது ஆஃப் பண்ணால் பவர் ஆன் ஆஃப் ஆகும். இந்த ஏசி திரிங்கிறது இதுவும் பவர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரா கெட்டுக்கான பவர். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கணும், சும்மா வந்து செட்டு ஆன் இருக்கும்போது ஆஃப் பண்ணி டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆன் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பூட் அப்படின்னு வந்துடுதுங்களா. ஸோ இதில் வந்து அஸ்ட்ரா கெட்டுக்கான பவர் இது. அஸ்ட்ரா கெட்டு வேணானா இது ஆஃப் பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மூணு சுவிட்ச் இருக்கும். இது வந்து டிவிடி, டிவிடி ஆன் பண்ணிங்கன்னா அஸ்ட்ரா கெட்டுக்கு போயிடும். டிவிடி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பிக்கு வந்துடும். இங்கே இது ஆன் பண்ணோன்னா, ஸோ இது ஆன் பண்ணோடனே ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சிங்களா, சத்த வருதுனா ப்ளூடூத் அப்படின்னு வச்சிங்களா. ஸோ இது வந்து நம்மளோட யூஎஸ்பி போர்டுக்கான லைனு. இதில் வந்து யூஎஸ்பி கொடுக்கல, ஆனால் ப்ளூடூத் ஒர்க் ஆகும். ஸோ ப்ளூடூத் மட்டும் மெயினாக ஒர்க் ஆகுறதுக்காக இது கொடுத்துருக்கேன். ப்ளூடூத் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆக்ஸு, ஆக்ஸு பின்னாடி ரெண்டு ஆக்ஸுக்கான லைன் கொடுத்துருக்கோம். அஸ்ட்ரா கிட்லேயே பார்த்தீங்கன்னா அனலாக் 5.1 இருக்குது, ரெண்டு ஆக்ஸ் இன்புட் இருக்குது, ஆப்டிக்கல் இருக்குது, கோஆக்சியல் இருக்குது, நிறைய ஆப்ஷன் இருக்குது. அஸ்ட்ரா கிட்லேயே பார்த்தீங்கன்னா மோடு ஆன் பண்ணலாம் பாருங்களேன். ப்ளூடூத்து ஆக்ஸ் 1, ஆக்ஸ் 2, ஏசி 3, கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2, ஆப்டிக்கல் 1. ஸோ நிறைய ஆப்ஷன் இதுலேயே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 5.1, 2.1, 7.1 எல்லாமே பார்த்தீங்கன்னா டால்பி சப்போர்ட் இருக்குது, டிடிஎஸ் சப்போர்ட் இருக்குது, பிசிஎம்ல ஒர்க் ஆகும், பிசிஎம்ல ப்ரோலாஜிக்கில் ஒர்க் ஆகும். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. டிஜிட்டலும் இருக்குது, அனலாகவும் இருக்குது. நீங்கள் ஆஃப் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆஃப் பண்ணுங்க, டப்புன்னு சவுண்டு வராது. பவர் ஆன் பண்ணிங்கன்னா அந்த டப்புங்கிற சவுண்டு வராது. அதாவது உள்ளே வந்து பவர் வந்து ஆன் இருக்கும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அந்த மாதிரி டப்புன் சவுண்டு வரக்கூடாதுனால பவர் ஆஃப் பண்ணிவிட்டு போட மாதிரி இருந்தாலும் பவர் பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அந்த டப்புன்னு ஒரு சவுண்டு வராது. ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த பவர் ஆஃப் பண்ணிங்கன்னா டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ இப்போ ஆப்டிக்கல் இருக்குது. பட்டனுக்கான ஆப்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகும், எல்லாமே கொடுத்தாச்சு. இதுலேயும் ஒரு யூஎஸ்பி இருக்குது. யூஎஸ்பி பாட்டுக்குன்னா இதுக்கு யூஎஸ்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள என்னென்ன ஆப்ஷன்ஸ் காமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரு 28 0 28 10 ஆம்ஸில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டொராய்டல் டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது கெப்பாசிட்டர் இருந்தால் 10,000 MHz 50 வோல்ட்டில் சாம்சங் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். டயோடு ரெக்டிஃபையர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே 4 டயோடு கீழே 4 டயோடு போட்டிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். 1 ஃபேனுக்கு, 1 லைட்டுக்கு, இந்த பக்கம் 1 இருக்கும், அது வந்து யூஎஸ்பி போடுது. ஸோ மொத்தம் 3 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு SMBS பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரா கிட்டுக்கு மட்டுமே ஒர்க் ஆகக்கூடிய அந்த SMBS பவர் சப்ளை. இந்த ரெண்டாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த பவர் சப்ளை கட் ஆகிடும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தி கம்பெனியோட 5200-1943 பேர் போட்ட 5 சேனலுக்கு பேராக போட்ட போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 5 சேனல் வந்து 5200-1943 சக்தி போர்டும், இன்னும் எக்ஸ்ட்ரா 2 சேனலுக்கு வந்து, அதாவது இதில் 7 சேனல் சப்போர்ட்னால எக்ஸ்ட்ரா 2 சேனல் வச்சுருக்கோம். மிச்ச 2 சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா 5200-1943 பேர் தான். இதில் 2 சேனல் மொத்தம் 7 சேனல் கொடுத்துருக்கு. அப்புறம் சப் ஃபோன் எடுத்தீங்கன்னா எஸ்டிகே மாடல், அசோக் கம்பெனியோட எஸ்டிகே மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலாக எஸ்டிகே மாடல்னாவே நல்லா சப் ரிசல்ட் நீட்டாகவே எடுத்து கொடுக்கும். 8 ஓம் சப் ஊஃபருக்கு, இந்த கஸ்டமருக்கு 8 ஓம் சப் ஊஃபர் தான். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டு தான் கேட்டிருக்காரு. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் சர்க்யூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ்மின் கம்பெனியோட 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு கரெக்டாக இருக்குது. அடுத்தது அனலாகலையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் சொன்னால், அனலாகு டிகோட் பண்ணுறதுக்கான போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தா பேஸ் டபுள் போர்டு தமிழ் மியூசிக் மிக்ஸ் எங்களோட பேஸ் டபுள் போர்டு. சப்பு பிரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தி கம்பெனியோட சப்பு பிரி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். சரவுண்டு எடுத்துனா அல்ட்ரா டிஜிட்டல் கம்பெனியோட சரவுண்ட் போர்டும், கெயினர் எடுத்துனா சிறி கம்பெனியில் 6 சேனல் கெயினர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதான் ஃபேன் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஃபேனு, சைடில் ஒரு ஃபேன், இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். ஃபேன் எப்பயுமே யார் வெளியே போகிற மாதிரி மட்டும் தான் கொடுத்துருக்கேன், உள்ள வர மாதிரி எதுவுமே கொடுக்கல. பார்த்தீங்கன்னா எல்லாமே சீல்டு ஒயர் போட்டு ஸ்லீவ் போட்டு எல்லாம் நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். சீல்டு ஒயர் மாஸ்டர் கண்ட்ரோல் கிடையாது, இதில் எல்லாருமே தனித்தனி கண்ட்ரோல் மட்டும் தான் ஒர்க் ஆகும். மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுக்கல, எல்லாமே இண்டிவிஜுவல் கண்ட்ரோலாக மட்டும்தான் கொடுத்துருக்கோம். ஆம்ப்ளிஃபையரோட உள் சைடு கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே போட்டு ஒரு ஸ்லீவ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே போட்டு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து அஸ்ட்ரா கிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணணும், 2 கோஆக்சியல் இன்புட்டும் 1 ஆப்டிக்கல் இன்புட்டும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அனலாகில் 5.1 ஆக்ஸ் 2 இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து அஸ்ட்ரா கிட்டில் ஃப்ரண்ட் சைடு. இங்கே இது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து எல்லாம் ஹெரால்ட் எடுத்து போட்டு ஒட்டியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வேணாலும் கழட்டிக்கலாம், ஃப்ரண்ட் டிஸ்பிளேயை கலட்டர் மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு SMBS பவர் சப்ளை. இது வந்து அல்ட்ரா கிட்டுக்கு மட்டுமான யூஸ் பண்ணக்கூடிய ஒரு SMBS பவர் சப்ளை. அஸ்ட்ரா கிட்டு மட்டும் இந்த SMBS யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சக்தி கம்பெனியோட 5 சேனல் வர மாதிரி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் 2 போர்டு அதே சக்தி கம்பெனியில் 2 போர்டு எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 சேனல் வரும். இது வந்து 5200 டிரான்சிஸ்டரும் 1943 டிரான்சிஸ்டரும் போட்டிருப்பாங்க. ஒரு சேனலுக்கு 5200-1943 காம்போவில் போட்டிருப்பாங்க. மொத்தம் 7 சேனலுமே அதே மாதிரி 5200-1943 காம்போ. சப் ஊஃபர் எடுத்திங்கன்னா அசோக் கம்பெனியில் எஸ்டிகே மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும்.
அஞ்சு சேனல் கெயின் பண்ணியிருக்கேன். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 சேனல் அவுட் புட் வரும், அதாவது 7.1. அதில் 5 சேனல் இதில் கெயின் பண்ணிக்கிட்டேன். அது இல்லாமல் 3 சேனல் பார்த்தாலும் லெஃப்ட் ரைட் வந்து பேஸ்டபுளுக்குள்ளே போயிட்டு தான் போகும். ஸோ லெஃப்ட் ரைட்டில் கொஞ்சம் கெயின் அதிகமாகும். சப் ஊஃபர் வந்து சுவிட்சுக்கு வந்துட்டு, சுவிட்சில் வந்து சப் பெரிய போர்டுக்குள்ளே போயிட்டு தான் ஆம்பிளிஃபயர் போர்டுக்குள்ளே போகும். ஸோ அதனால் பார்த்தா சப் ஊஃபரும் கெயின் ஆகும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் கண்ட்ரோல் கொடுக்கல, எல்லாமே இண்டிவிஜுவல் கண்ட்ரோல். அதனால் பொறுத்தவரைக்கும் சின்ன கண்ட்ரோல் மட்டும் தான் இருக்கும், இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் மட்டும் தான் இருக்கும். இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா என்கோடர் கண்ட்ரோல், அதாவது அஸ்ட்ராகெட்டுக்கு வரக்கூடிய கண்ட்ரோல். வால்யூம் ஏறுதுங்களா, ஏற்றுனா குறைஞ்சா குறையும், ஏற்றுனா ஏறும். இது வந்து சப்புக்கான கண்ட்ரோல், ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். 2 ஃபேன் போட்டிருக்கேன். 1 ஃபேன் வந்து கேபினெட்லேயே வர இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கோம், ஏர் வந்து வெளியே தள்ளும். இந்த ஃபேனு சப் ஊஃபருக்கு நேராக ஃபிட் பண்ணியிருக்கோம், சப் ஊஃபர் ஹீட்டை குறைக்கிறதா ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபுல் செட் ஆம்பிளிஃபயர், ஃபுல் செட்டு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எல்லாம் 4 இன்ச் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்பீக்கர், 4 இன்ச் ஸ்பீக்கரும் ஒரு 10 இன்ச் சப் ஊஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்பிளிஃபயர் சவுண்ட் டெஸ்ட்டுக்கு இந்த 12 இன்ச் சப்பு தான் கொடுத்துருக்கேன். அது வந்து இப்போ பேக்கிங் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 10 இன்ச் சப் ஊஃபர், 90 சப் ஊஃபர். ஸோ கஸ்டமருக்கு இப்போ பேக் பண்ணணும். ஸோ பேக்கிங் ஒர்க் போயிட்டுருக்குது. ஸோ பேக் பண்ணுறது மாதிரி சவுண்ட் டெஸ்ட் எடுத்துலாம்னு சொல்லி எடுத்துட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் எம்வி கிரியேஷன் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ யூடியூப்பில் பார்த்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த கஸ்டமருக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த சப் ஊஃபரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 ஸ்பீக்கரு ஆம்பிளிஃபயர் ரெடி, ஃபுல் செட்டாக கேட்டிருக்காங்க, ஃபுல் செட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கஸ்டமருக்கு யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா எம்வி கிரியேஷன். முதல்ல அனலாகில் இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டு காமிக்கிறேன், சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். ஆப்டிகல் கோஷியல் டால்பி டிடிஎஸ் எல்லாம் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ சவுண்ட் டெஸ்ட்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து பார்ட் டூவில் இதுக்குள்ளே நான் செட் பண்ண அனலாகோடு பார்த்துட்டோம். பார்ட் டூவில் டால்பி டிடிஎஸ்ஸு எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த கஸ்டமர் எம்இ கிரியேஷன் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, இப்போ ரெடி பண்ணி அனுப்பணும். கொஞ்சம் அவருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கு, இந்த ஆம்பிளிஃபயரே இப்போ ரெடியாக இருக்குது, இப்போ வந்து பேக் பண்ணி அனுப்பணும். இப்போ 2வது பார்ட்டில் வந்து டால்பி டிடிஎஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். டிடிஎஸ்ஸில் பரமேட்டில் வீடியோ இருக்கான்னு தெரியல, ஆனால் டால்பியில் ஏகப்பட்ட படம் இருக்குது. ஸோ டால்பி எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயே ப்ளூடூத் இருக்குது, பிசிஎம் சப்போர்ட் இருக்குது, அதில் வந்து எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு பார்ட் டூவில் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கன்னியூவாக பார்க்கணும், எங்களோட தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் எழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க, போட்டு விட்றேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.